வணக்கம், வெல்கம் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்னைக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வந்து சுறா மீன் புட்டோட வந்திருக்கிறேன். இந்த சுறா மீன் புட்டு எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுத்தாரேன். சுறா மீன் புட்டு வந்து நீங்க என்ன மாலையும் செய்யலாம், ஈவன் குரக்கம்மா இல்ல ஆட்டாமா அவிச்சம்மா அரிசிமா எதுல உங்களுக்கு விருப்பமான மாவுல வந்து நீங்க இந்த புட்டு செய்திருக்கலாம். பட் இன்னைக்கு வந்து நான் இந்த சுறா மீன் புட்டு வந்து செய்ய போறேன் அவிச்சமால. இந்த புட்டு அவிக்கிறதுக்கு இதுல நான் வந்து 2 கப் இல்லாட்டிக்கு 260 கிராம் அவிச்சம்மா எடுத்திருக்கிறேன். இதுல வந்து உங்களுக்கு தேவைக்கான உப்பு சேருங்க, நான் 1 டீஸ்பூன் கொஞ்சம் குறைய சேர்க்கிறேன். இந்த ட்ரை இன்கிரீடியன்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் எடுத்த 1 கப் அல்லாடிக்கு 250 மில்லிலிட்டர் தண்ணியையும் இதில் விட்டுருக்கிறேன். இதில் சுடுதண்ணி காண அண்டபடிய இன்னொரு 1/8 கப் அல்லாடிக்கு 30 மில்லிலிட்டர் சுடுதண்ணி எடுத்திருக்கிறேன். நான் எடுத்த 1/8 கப் அல்லாடிக்கு 30 மில்லிலிட்டர் சுடுதண்ணியையும் விட்டுருக்கிறேன். ஸோ டோட்டலியாக 280 மில்லிலிட்டர் சுடுதண்ணி எல்லாட்டிக்கு 1 கப் ப்ளஸ் 1/4 கப் எல்லாட்டிக்கு 1 கப் ப்ளஸ் 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்துருக்கிறேன். சுடுதண்ணி இப்ப கையால நல்லா பிசைஞ்சு குழச்செடுப்போம். சுடுது ஆனா மேனேஜ் பண்ணக்கூடியதா இருக்குது. கூடுதலா வந்து எல்லாரும் வந்து சுறா மீன் புட்டு வந்து சில பேர் வரையா செய்து சாப்பிடுவாங்க சும்மா. கூடுதலா எல்லாருமே வந்து வித்தியாசம் வித்தியாசமா இந்த சுறா மீன் புட்டு செய்வீங்க. சில ஆட்கள் வந்து புட்டு சேர்க்கிறையில தனியா வந்து சுறாவை வந்து வறுத்துட்டு சுறா புட்டுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. பட் நான் வந்து புட்டு சேர்த்து தான் இந்த சுறா மீன் புட்டு செய்யறேன். நான் நல்லா பிசைஞ்சு குழச்சு எடுத்திருக்கேன். இதை நாங்கள் பருப்பேனியால் குத்தி எடுப்போம். நீங்கள் ஆக்சிடென்ட்லேயே தண்ணி கூட விட்டுட்டீங்கன்னு சொன்னால் கொஞ்சமாக தூவி போட்டு குழச்செடுக்கலாம். எடுத்த 1 கப் ப்ளஸ் 1/4 கப் எல்லாட்டிக்கு 280 மில்லிலிட்டர் தண்ணி தாராளமாக காணும். இந்த அருக்கு இந்த பேனியால் தான் நான் குத்தி எடுக்க போகிறேன். மா நான் கொஞ்சம் பிரம்பா எடுத்து போட்டு நான் குத்தி எடுக்க போறேன். கொஞ்சம் கூடி இருக்குமா, ஸோ அதெல்லாம் நான் கொஞ்சம் பிரம்பா எடுத்துட்டு குத்தி எடுக்க போறேன். ஸோ அந்த சுறா புட்டுக்கு வந்து நல்ல குறுநலாக புட்டு நீங்கள் குத்தி எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஆளும் கட்டி புட்டு போட்டிங்கன்னு சொன்னால் டேஸ்ட் இருக்கா அந்த சுறா புட்டுக்கு. ஸோ அதால் தான் நான் வந்து இந்த சுறா புட்டுக்கு நல்ல குறுநலாக வந்து இந்த புட்டை வந்து குத்தி எடுக்கிறேன். இருக்கு இப்படி நல்ல குறுநல் புட்டா இதை குத்தி எடுங்க. இந்த பின்னுக்கு வந்திருக்கிறது பெரிய கட்டிக்கு புட்டு இருக்கல, இதையும் நான் குத்தி எடுக்க போறேன். இந்த இருக்கு நல்ல குறுநல் புட்டா அதை நான் குத்தி எடுத்திருக்கேன். இதே மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் நான் அப்படி குத்தி எடுக்க போறேன். இந்த இருக்கு இருக்கிற எல்லா புட்டையும் நான் போட்டு இப்படி குத்தி வச்சிருக்கேன். நல்ல குறுநல் புட்டா அதை நான் குத்தி வச்சிருக்கேன். இப்போ நாங்கள் அவிச்செடுப்போம். இந்த இருக்கு என் புட்டுக்குள்ள எடுத்திருக்கேன், அதுக்குள்ள வந்து இந்த சில்லையும் போட்டிருக்கேன். இப்போ இதை நாங்கள் அவிச்செடுப்போம். தேங்காய் பூ போட தேவையில்ல. இந்த இருக்கு இதில் புட்டு போட்டிருக்கேன். இப்போ இதை அவிச்செடுப்போம். இந்த இருக்கிறது நான் புட்டு பானை வச்சிருக்கேன். நல்லா தண்ணி வந்து கொதிச்சுட்டு கொதிச்ச பிறகு இந்த இருக்கு நாங்கள் போட்டு வச்ச புட்டை வந்து இதில் வச்சு அவிச்செடுப்போம். சரி, 5 நிமிஷம் ஆவி விட்டுனா நல்லா ஆவி பறந்து நல்லா அவிஞ்சிட்டுது. இப்போ இதை நாங்கள் இறக்கி எடுப்போம். இருக்கிற மிச்ச புட்டையும் அவிச்செடுக்க போகிறேன். இந்த இருக்கு இருக்கிற மிச்ச புட்டையும் அவிச்சிட்டேன். சரியாக 2 குழல் வந்திருக்குது 2 கப்பில் நான் புட்டு குழைச்சதில்.
இப்படி இறக்குன பிறகு இதை நல்லா உளுத்தி விடுங்க. இந்த இடத்துக்கு இப்படி உளுத்தி வச்சிருக்கேன். இப்படி உளுத்தி வச்ச பிறகுதான் நாங்கள் இந்த சுறா மீனை வந்து செய்திருக்கணும். இந்த இடத்துக்கு நான் உளுத்தி வச்சிருக்கேன். கொஞ்சம் ஆறுன பிறகு மூடி விடுங்க. இதுல வந்து ஒரு செப்பரேட்டான பவுல் எடுத்திருக்கேன், எடுத்து வச்சுக்கொண்டு இதுல வந்து நான் சுறா மீன் எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன். இதுல 400 கிராம் சுறா மீன் இருக்கு. இப்ப இந்த செப்பரேட்டான டிஷ்ல போடுங்க. இதுல வந்து உங்களுக்கு தேவைக்கான உப்பு சேருங்க. இப்போதைக்கு நான் ஒரு 1/3 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இடத்துக்கு இந்த மீனை அடுக்கியிருக்கேன். அடுக்குன பிறகு இதை மூடி போட்டு ஸ்டீம் பண்ணி எடுப்பேன். இந்த ஸ்டீம் பண்ணுறதுக்கு இதில் நான் ஒரு சட்டி வச்சு தண்ணி நல்லா கொதிச்சு கொண்டிருக்குது. கொதிச்சு கொண்டிருக்கேக்கு இப்போ நாங்கள் ஸ்டீமருக்கு வச்சு இந்த மீனை வச்சு ஸ்டீம் பண்ணி எடுப்போம். இப்போ ஒரு 5 நிமிஷமாக இதுலேருந்து ஸ்டீம் பண்ணியிருக்கு. இப்போ திறந்துட்டு மெட்டை பக்கம் திருப்பிவிடுவோம் மீனை. திருப்பி மூடி போட்டு இன்னொரு 2-3 நிமிஷம் அவி விடுவோம். இப்போ இன்னொரு 3 நிமிஷமாக விட்டு நான் ஸ்டீம் பண்ணுறதுக்கு இப்போ திறந்து பார்ப்போம். திறந்துட்டு பாருங்கள், இந்த மீன் வந்து அவிஞ்சிட்டுன்னு சொன்னால் இந்த முள்ளுக்கரண்டி எல்லாம் குத்திக்க உள்ளுக்கிருந்து சோப்பு ரத்தம் வரக்கூடாது. இப்போ நாங்கள் குத்தி பார்ப்போம். இந்த இருக்கு இப்படி சோப்பு கலராக வந்திருக்கு எல்லாம் முள்ளுக்கரண்டியில் குத்தேக்க. ஸோ அதில் மீனிங் வந்து இன்னும் நல்லா ஸ்டீம் பண்ணி படையலை. இந்த முள்ளுக்கரண்டியில் குத்தேக்க இந்த இப்படி சோப்பை இருக்குதில்ல, சோப்பு ரத்தமாக இருக்குதில்ல. தட் மீன்ஸ் இதை இன்னும் நல்லா ஸ்டீம் பண்ணணும். ஸோ இப்போ இதை நாங்கள் மெட்டை பக்கம் திருப்பி போட்டு இன்னும் நல்லா ஸ்டீம் பண்ண விடுவோம். அதை மூடி போட்டு நல்லா ஸ்டீம் பண்ண விடுவோம். டோட்டலியாக நான் 13 நிமிஷம் அதை ஸ்டீம் பண்ண விட்டுனான். இப்போ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஒரு முள்ளுக்கரண்டி எடுத்து குத்தி பார்ப்போம். இப்போ இது நல்லா அவிஞ்சிட்டுது. இந்த அப்படி சோப்பாக வரையில் இப்போ இதை நாங்கள் இறக்கி பிளேட்டில் எடுப்போம். புறமான பிளேட்டில் இறக்கி எடுப்போம். இந்த இருக்கு நான் பிரம்பா ஒரு பிளேட்ல இறக்கி எடுத்துக்கிறேன். இறக்குனா பிறகு இந்த இருக்கு நான் பிளேட்ல வந்து பிரம்பா இறக்கி இருக்கேன். இறக்குனா உடன் நீயே வந்து இதை உளுத்தி விடுங்கோ. இந்த சுறா மீனை வந்து ஏன் நான் சூட்டோடைய உளுத்துங்கன்னு சொல்றது காரணம் வந்து நல்ல முத்துன பெரிய சுறா மீன் சொன்னா கொஞ்சம் ஆறுனா பிறகு கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும். அதே வந்து பிஞ்சு கொஞ்சம் அந்த பெரிய சுறா மீன் ஒரு சின்ன பால் சுறா அடிப்பீங்கல்ல அதன்னு சொன்னா ஈஸியா இருக்கும் உளுத்துறதுக்கு. பட் நான் வேண்டது அன்பார்ச்சுனேட்லி இன்றைக்கு வந்து கொஞ்சம் பெரிய சுறா மீன் பங்குதான் எடுத்தேன். அதால தான் நான் வந்து சூட்டோடைய வந்து உளுத்தி எடுக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து பெரிய சுறா மீன் வேண்டீங்கன்னு சொன்னா சூட்டோடைய உளுத்தி எடுங்க. இப்போ கையால் நான் மேனேஜ் பண்ணக்கூடிய இருக்குது. நான் கையால் வந்து இதை உளுத்தி எடுக்கிறேன். இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுறா மீன் எல்லாத்தையும் நான் இப்படி உளுத்தி வச்சிருக்கேன். இப்படி உளுத்தின பிறகு இதில் வந்து பெரும்பான ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இந்த இருக்கு நான் உளுத்தின மீன் இருக்குதுல்ல சுறா மீன், இப்போ இதை இதில் போடுங்க. இதில் வந்து மஞ்சள் இருக்கு, டர்மெரிக் பவுடர் 1/3 டீஸ்பூன் மஞ்சள். இப்போ இதை இதில் போடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது, 1/8 டீஸ்பூன் உப்பு. உப்பை பார்த்து போடுங்க. என்ன நான் சுறா மீனுக்கு உப்பு போட்டு தான் நவிச்சேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் போடுறேன் இப்போதைக்கு. இதில் வந்து திருவண்ண தேங்காய் இருக்குது, 1 கப் + 1 டேபிள் ஸ்பூன். எல்லாத்துக்கும் 100 கிராம் வருது. இப்போ இதே இதில் போடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.